இரண்டு முதல் படம் சூரி, இரண்டாவது திரைப்படம் கிருஷ்ணலீலை, கே பாலச்சந்தர் ஐயாவுடைய தயாரிப்பில் இன்னும் வெளிவரலை. த மைண்ட், இ ஆர்ட், இந்த மைண்ட்ஸில் வந்து உடல் மொழி இருக்குல்ல, அது எந்த அளவு அட்ராக்டிவ்ஸாக இருந்துச்சு. மொத்தமாகவே இயக்குனர் மாறி செல்வதற்கு அந்த அந்த ஹைலைட் சொல்லுவாங்க, அந்த ஹைலைட் சீன்ஸை இடல் மொழியில், அந்த உடல் மொழியில் வந்து மிக அருமையாக இசையோடு சேர்ந்து மிகப்பெரிய நம்ம இ ஆர்ட்ஸ் அந்த மாணவர்களுக்கும் இதை நடத்தின அந்த பாக்ஸர்களுக்கும் என்னுடைய உங்களுடைய நன்றிகள். முதல்ல வந்து சினிமாவில் இருக்கிறாங்கல்ல, முதல்ல இயக்குனர் அண்டு இயக்குனர்கள் அண்டு உதவி இயக்குனர்களை மட்டும் முதல்ல அவங்கள தாண்டி தான் நம்ம நல்ல படங்கள் வெளிவரும். அவன் சொல்லுவான் இது படமா படமா படமானு சொல்லிட்டு சினிமாவிலே அவனே வந்து அவன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனை தாண்டி அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. சினிமா இருக்கிற இயக்குனரும் அந்த இயக்குனரும் இந்த லெனின் பாரதியுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி பரியேறும் பெருமளம் தியேட்டரில் வந்து நான் முகவரில் பார்க்கும்போது கேட்கும்போது, நான் தியேட்டரில் நான் போய் கேட்கும்போது என்னன்னா, தியேட்டரை வந்து ஒரு சேண்டாக ஓடிட்டுருக்கு, ஒரு ஷோன் தான் காய்ச்சி ஓடிட்டுருக்கு எல்லா ஊர்லேயும் அப்படின்ட்டு நான் ரிப்போர்ட்ஸ் கேட்கும் பொழுது, நான் ஒரு பதிவு பண்ணுறேன் முகவரில் வந்து பதிவு பண்ணுறேன், இந்த படத்தை தியேட்டர் ஓனர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து இந்த படத்தை நிறைய தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னுடைய இந்த சினிமா சம்மந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரிலாம் அந்த படம் போவாங்கள்ல அந்த ரெப்ரட்டர் சொல்லுவாங்க, அவங்களையெல்லாம் போய் கேட்கும்போட்டு இந்த தியேட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணோம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் நிறைய தியேட்டர்கள் வந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா பெரியேறும் பெருமாள், இது உண்மையான படம். அது காட்சிகளும் நான் வந்து விருத்தாஜலம் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாஜலத்தில் எங்கள் அப்பா ரயில்வேல வந்து ஒர்க் பண்ணுறாரு. நான் படிச்சிட்ருக்கேன் சென்னையில் வந்து, நான் வந்து மெக்கானிக் இன்ஜின் படிச்சிட்ருக்கேன். நான் இப்போ ஊருக்கு போகும்போது எனக்கும் ரயிலுக்கும் நாய்க்கும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், இது ஒரு தொடர்பு இருக்குது. என்ன பார்த்தனா மாரியோடைய அந்த படைப்பில் வந்து அந்த கருப்பி எப்படி ஒரு படம், அந்த ஒரு நாய் இருந்துச்சுல்ல, அதை பார்த்து இதை பார்த்து நான் வந்து என்னவோ தெரியல, எனக்கு தெரிஞ்சாமலே எனக்கு வந்து ஒரு அழகி வந்துச்சு எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 88-89 நான் வாசப்பட்ட ஒரு கருப்பன் அப்படின்னு ஒரு நாய் என் தம்பி வந்து கொடுத்து இது மாதிரி ரோட்டில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்லாம். எனக்கு வந்து வேண்டா தெரியுமா, வேண்டா விருப்பாமல் நான் வந்து அந்த நாயை வந்து கொஞ்சம் தள்ளி விடுவேன் அப்படி. ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, எங்கள் அம்மா பால் கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, என் தம்பி கொடுக்குறான், ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. நம்ம வந்து சினிமாவில் என்ன இதில் இதனால் வந்து இருக்கும்போது வெளியே இருக்கும்போது நான் ஒரு நாள் வந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த நாய்கிட்ட வந்து பாசமாக அதுக்கு வந்து உட்காந்து அதுக்கு எடுத்து மடி எடுத்து நான் அது ஒரு பாசமாக தடும்போது அது என்ன முகத்தை பார்க்குது, அந்த எண்ணத்தை முகத்தை பார்க்கும்போது நான் அதை பார்க்குறேன். அங்கேருந்து சின்ன வந்த அந்த குட்டி, அப்போ நான் வந்து ஒரு பேர் வச்சேன், அதுதான் கருப்பன். அந்த கருப்பை பார்க்கும்போது இந்த சாங்கை பார்க்கும்பொழுது அந்த நினைவுகள் வருது.
எதற்காக சொல்லலாம் வந்து, கதைகள் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்கள் அம்மா, வீடு, அப்பா, உங்கள் கூட சேர்ந்த அண்ணா, சந்தம்பி, உங்களுடைய வளப்பட்ட அந்த சம்பவங்கள் தான், உண்மைகளான சம்பவங்கள் தான் பெரியேறும் பெருமாள் அந்த படம். இந்த படங்களை நான் மூணு நாள் பார்த்தேன், மூணு காசி தேட்டரில் பார்த்தேன், தாம்பரத்தில் வித்யாலபே படம் பார்த்தேன், மூணு டைம் பார்த்தேன் நான். இதை வச்சு இந்த படத்தில் நான் என்ன சொல்லணும், ஒன்றே ஒன்று, இது திரை மொழி இருக்குல்ல, இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு இயக்குனருடைய படைப்பில் வந்து உண்மைகள் இருக்கணும், அந்த உண்மைகள் தான் இந்த பெருமேறும் பெருமாள். இந்த கதையை கேட்டு பார்த்த நம்ம சகோதரர் ரஞ்சித்து மிகப்பெரிய, அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு சொல்லலாம் அவருக்கு. ஏன்னா அவரால் தான் அந்த படம் வெளிவந்தது, அவருடைய ரசனையாக தான் அந்த படம் வந்தது. நீலம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இது சாதாரணமாக ப்ரொடக்ஷன் கிடையாது. நீலம் அப்படின்னா வானம், இதுக்கு எல்லையே கிடையாது, நீளத்துக்கு எண்ணமே கிடையாது. அந்த அளவுக்கு நீலம் வந்து இந்த அளவுக்கு நம்முடைய புதிய இயக்குனர் மாரித்ய ஜெனரஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம உட்கார வச்சு நம்ம வந்து பாராட்டினாலா, அந்த 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 நீளத்தில் வந்து அவர் அந்த அளவுக்கு அந்த ஓணத்தில் வந்து பங்கேற்றுருக்கார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதிர், நம்முடைய நம் படத்தினுடைய பெரியேறும் பெருமாள், அந்த உழவு மொழி இருக்குல்ல, உடல் மொழி இருக்குல்ல, எப்படி அழகாக இருந்துச்சு அது வந்து. அவர் ஏற்கனவே அந்த படம் பார்த்துருக்கேன் நான் வந்து, அவர் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கேன் நான். அந்த படத்திற்கும் இந்த படத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள், இது சாதகம் கிடையாது, இயக்குனருடைய வேலைகள் தான். நான் சொல்லுவேன் எப்பவுமே நான் வந்து போகும்போது, இம்மா நீ யாராக இருந்தாலும் சரி, என் கைகளில் உள்ளே வந்துட்டுனா நான் நல்லா குடிப்பேன், நசுக்குவேன், எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நான் நடிகரை நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர் கரியர் அந்த அளவுக்கு அந்த நடிகை அந்த நடிகனை அந்த அளவுக்கு புளிச்சு அந்த அளவுக்கு நம்ம திரையில் வந்து அழகாக கண்டுபிடித்து, அவர் பேசுகிறவுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் அந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையான ஒரு அரு, எந்த இடத்துலையும் வந்து அந்த வரவிலே அந்த அளவுக்கு வந்து அவருடைய கேரக்டர் ரொம்ப டீசெண்டாக அப்படி அழகாக இருந்தது கேரக்டர். நான் ரசித்தேன் கதிர், உண்மையிலே ரொம்ப ரசித்தேன் அந்த படம் வந்து. அவருக்கு கட்டுக்கிட்ட அவருக்கு கதிர்க்காக அவர் கட்டு சொல்ல, மதிப்பு, நான் மதிப்பேன், யார் எதற்காக நான் மதிப்பேன், நான் சேரன், இயக்குனர் சேரன், பாரதி கண்ணமான் அந்த படம் பார்த்துருப்பீங்க, பாரதியினுடைய பாரதி கண்ணமான் அந்த படத்திற்கு அப்புறம் என்னுடைய பட்டறி வந்த பாரதி பாலாஜி செல்வதி, பாலாஜி சக்திவேல் அவர் வரியில் இருந்து அதற்கு அப்புறம் ரெனி பாரதி, அதற்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம பாரி செல்வராஜ், மிகப்பெரிய இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது சினிமா. அவர் யாரோ சொல்லும்போது லெனின் பேசுவது என்ன சொன்னார், போன மாதம் நான் வந்து மேற்கு தொடர் மச்சலுக்கு வந்து நான் பாராட்டுக்கு வந்தேன் நான், இந்த மாதம் பரிமேலும் பெருமாள் படம், அடுத்த மாதம் அப்படின்ட்டு ஒரு இக்கு வத்தாச்சார். கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து இது மாதம் மாதம் இது பாராட்டு நடக்கணும். அந்த அளவுக்கு படைப்பாளிகள் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய மாறட்டங்கள் வரட்டும், பெரிய மாற்றங்கள் வரட்டும். ஜாதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க வந்து இந்த படத்தில், ஜாதியே நான் பார்க்கல சீரியஸா, எல்லாமே சொல்லுவாங்க ரஞ்சித் படம் எடுத்தார் அதனால தான் வந்து அது வந்து அந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. நான் மதித்த இந்த கேரக்டரில் ஜோ, அந்த ஜோனு கேரக்டர் இருந்துச்சுல, நல்ல படம் பார்த்துருப்பீங்க, ஜோவில் வந்து எவ்வளோ அழகாக ஒரு வெந்தேலியாக
ஒரு என்ன சொல்ல வந்து எதையும் பார்க்காம அவ்வளோ அன்பா ஒரு நேசிக்கும் ஒரு பிரியனை அந்த அளவுக்கு நேசித்தாலே அவளால் மட்டும்தான் ஜாதி ஒழிக்க முடியும். அவளால் மட்டும்தான் அந்த ஜோதியால் மட்டும் இந்த ஜாதிகளே அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய எண்ணங்கள் தான் வந்து இந்த ஜாதிங்கிற விஷயத்தை தூக்கி போடுவது அது உண்மை. அது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து இயக்குனரும் கேமராமேனும் இந்த படத்திற்கு முக்கியமான ஒரு ஹைலைட் அந்த அவங்களுக்கு உண்மையிலே வந்து கேமராமனுக்கும் ஒரு இயக்குனர் தான் வந்து அவருடைய கண்ணோட்டத்தில் தான் அந்த படம் வந்து பரிவேறும். பெருமை பெருமாள் வந்து ஒரு கண்ணால் மூட்டி வச்சு ஒரு கண்ணாடி மாதிரி நிப்பாட்டி வச்சு அந்த படத்தை நம்மளை பார்க்க வச்சதை வந்து அவர் ஒரு கேமராமேன் அவர்களுக்கு எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு நான் சொல்கிறேன் படைப்பாளிகள் வந்தங்கள்லாம் சினிமாக்கள் தான் வந்திருப்பீங்க படைப்பாளிகள் நீங்கள் படைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஒரு உண்மையான படங்கள் உண்மையான சம்பவங்கள் உங்களுடைய கோபங்களை உள்ளே உங்களுடைய உங்கள் எழுத்துக்களை வையுங்கள். அந்த எழுத்தால் வந்து படம் திரைப்படங்கள் நல்ல படங்கள் வளரட்டும். படைப்பாளிகள் வந்து மிகப்பெரிய படைப்பாளிகளாக சின்ன டைரக்டர் சின்ன சின்ன அஸ்னேட்டரில் வந்து இந்த படங்களை இந்த வரிசையில் வந்து இந்த படங்கள் நல்ல திரைப்படங்கள் வந்து வளரட்டும் மலரட்டும். நன்றி, வணக்கம்.